अस्सलामु अलैकुम स्टूडेंट्स, एक्सरसाइज 7.6 क्वेश्चन नंबर 2, फाइंड द इंटरवल ऑफ मोनोटोनिसिटी एंड हेंस फाइंड द लोकल एक्सट्रीमम ऑफ द फॉलोइंग फंक्शन. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதனுடைய மோனோடோனிசிட்டியோட இன்டர்வல் கேட்டிருக்காங்க அண்ட் சேம் டைம் லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கான ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணுங்க. அப்புறம் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்னு பார்த்தோம்னா, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணினா அதான் நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆன்சர் 6x2 வரும், பிளஸ் இந்த 2 வந்தால் ஒரு 6x வரும். இது ஒரு -12 × 1, அப்போ ஆன்சர் 12 தான் வந்துச்சுங்களா. இப்போ அடுத்த நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம்னா, எக்ஸோடைய வேல்யூ கிரிட்டிக்கல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எழுதிக்கிங்க. ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு put f dash of x is equal to 0 னு போடணும். அப்ப இந்த f dash of x ோட ஆன்சர் இங்க இருக்குது, எழுதிக்கங்க. 6x² + 6x - 12 = 0. எல்லாரும் காமனா 6 இருக்குது, அப்ப 6 நீங்க வெளிய எடுத்தா ரிமைனிங் ஆன்சர் x² இருக்கும் + ஒரு x இருக்கும் -2 இருக்கும் = 0. அப்ப நம்ம உள்ள உள்ள என்ன பண்ணா, t மத்தல ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. சோ மல்டிப்ளிகேஷன் பண்ணா நமக்கு -2 வரணும். சோ ஆட் பண்ணா நமக்கு 1 வரும். சரிங்களா, அப்ப 1 2 2. இப்ப இங்க +1 வரணும்னால இங்க +4 போடுங்க, இங்க -4 னா ரெண்டே நீங்க வந்து சப்ராக்ட் பண்ணீங்கனா நமக்கு வந்து +1 வரும். ரெண்டே நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணா -2 வரும். ஹோல் திங் டிவைட் பை x² இருக்கனால ஒரு x போடுங்க. அப்ப எப்படி வரும் பார்த்தா, 6 × 10, ஒரு x -1 * ஒரு x +2 = 0 எழுதலாம். சோ தனித்தனியா நீங்க 0 போடுங்க. அந்த 6 நம்ம எங்கலாம் கொடுத்தா என்ன பண்ணா, 6 வந்து டிவைட் பண்ணா ஆன்சர் 0 ஆகும். அப்ப ஆன்சர் x -1 * ஒரு x +2 = 0. தேர்ஃபோர் x -1 = 0. அப்ப x = ஆன்சர் 1. ஆல்சோ x +2 = 0. x = ஆன்சர் -2. நமக்கு தேவையான கிரிட்டிக்கல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா x = 1 and x is equal to -2. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்பர் லைன் மேக் பண்ண போறோம். சோ டிரா எ நம்பர் லைன். சோ நம்பர் லைன் மேக் பண்ணுங்க. இந்த நம்பர் லைன்ல வந்து மினிமம் வந்து -∞, மேக்ஸிமம் வந்து +∞. சோ இந்த ரெண்டு இன்டர்வல் நீங்க அப்ளை பண்ணும். சோ இது 1, இது -1. ஃபர்ஸ்ட் பாருங்க, -2 தான் வரும், அடுத்து மீதி வரும் 1 வரும். சரிங்களா, நமக்கு தேவையான இன்டர்வல் பாத்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் இன்டர்வல், இது செகண்ட் இன்டர்வல், இது தேர்ட் இன்டர்வல். அப்ப எழுதுங்க இன்டர்வல். சோ நமக்கு தேவையான இன்டர்வல் பார்த்தா டோட்டலா 3 இன்டர்வல் வருது. சோ -∞ ஒரு -2 இன்டர்வல், அடுத்து ஒரு -2 ஒரு 1 இன்டர்வல் அண்ட் 1 ∞ ஒரு இன்டர்வல். சரி, அப்போ மேல படம் அடுத்து வந்து இன்டர்வல் முடிச்சாச்சு. அப்போ அதோட மோனோடோனிசிட்டி கால்குலேட் பண்ண போறோம். அப்ப எழுதுங்க எப்படி எழுதுனா, ஃபர்ஸ்ட் இன்டர்வல் போட்டு இன்டர்வல். சோ இன்டர்வல் அதுக்கு தேவையான சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ல சைன் வந்து கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான மோனோடோனிசிட்டி, மோனோடோனிசிட்டி. மோனோடோனிசிட்டி என்ன இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசஸ். இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக போதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்வல் எழுதிக்கோங்க. சோ -∞ -2 இது ஃபர்ஸ்ட் இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -2, 1 ஒரு இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1, +∞ ஒரு இன்டர்வல். சரிங்களா, அப்ப என்ன பண்ணுவோம், இந்த இன்டர்வல்க்கு இன்பிட்வீன் லேயர் மாதிரி ஒரு வேல்யூ எடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நீங்க அப்ளை பண்ணுங்க. சோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வந்து இந்த வேல்யூ சொல்லலாம், இந்த வேல்யூ சொல்லலாம், இந்த வேல்யூ சொல்லலாம். என்ன பண்ணலாம், ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கணும்னா இந்த வேல்யூ எடுக்க போறேன். அப்ப எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஆன்சர் 6 × ஒரு x -1 * ஒரு x +2 னு எடுத்துக்கங்க. சரிங்களா, அப்ப என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு இன்டர்வலுக்கு நடுவுல ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தா என்ன பண்றோம், x க்கு பதிலா என்ன பண்றோம், -3 எடுத்துக்கங்க. சரிங்களா, அப்ப -3 இங்க அப்ளை பண்ணினா இந்த டோட்டல் டேர்ம்க்கு மைனஸ் ஆகும். சரிங்களா, அப்ப அதுல நீங்க -3 அப்ளை பண்ணினா இங்க நமக்கு மைனஸ் வரும். -3 நீங்க ப்ராடக்ட் பண்ணினா கண்டிப்பா f டாஷ் ஆஃப் சைனோட ஆன்சர் பிளஸ் ஆ இருக்கும். சோ கண்டிப்பா பிளஸ் ஆச்சுனா மோனோடோனிசிட்டி இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசஸ். கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசஸ் ஆகும். அடுத்து செகண்ட் வராங்க, -2, 1 வாங்க. சரிங்களா, அப்ப -2 1 நடுவில் இருக்கணும், 0 எடுக்கணும். அப்ப எக்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியாது, 0 எடுங்க. அப்ப இங்க 0 நீங்க போட்டீங்கன்னா இது -1 வரும், இங்க 0 போட்டீங்கன்னா +2 வரும். அப்ப சைன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கும், இங்க ஒரு பிளஸ் இருக்கும். அப்ப ரெண்டே நீங்க ப்ராடக்ட் பண்ணி கண்டிப்பா என்ன சைன் வரும், நமக்கு வந்து மைனஸ் சைன் வரும். சோ மைனஸ் சைன் வந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசஸ் எழுத முடியும். அடுத்து லாஸ்ட் இன்டர்வல் 1 இன்ஃபினிட்டி மாதிரி வேல்யூ எடுத்துக்கலாம். எக்ஸ் 2 எடுத்துக்கங்க. அப்ப எக்ஸ் இக்குவல் நீங்க 2 எடுத்துக்கங்க. சோ 2 எடுத்தீங்கன்னா இங்க நீங்க 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு +1 வரும், இங்க 2 போட்டீங்கன்னா நமக்கு +4 வரும். அப்ப சைன பாத்தீங்கன்னா இங்கேயும் பிளஸ் அங்கேயும் பிளஸ், பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு பிளஸ் தான் வரும். கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசஸ். அடுத்து வந்து இந்த கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோம்னா, -∞ - 2, -2 இன்க்ரீஸ் ஆகும். நம்ம 1 ∞ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் சேம் டைம் எந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ் ஆகும் பார்த்தோம்னா, -2 - 1 இருந்தால் டிக்ரீஸ் ஆகும். எழுதுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசஸ் ஆன் என்ன இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தோம்னா, -∞ - -2 அண்ட் 1 ∞ also
strictly decreases on எங்க டிகிரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா -2, 1ல வந்து நாங்க அது டிகிரீஸ் ஆகுது சரிங்களா அது எப்படி ஆச்சு இன்டர்வல் ஆஃப் தி மோனோடோனஸ் எப்படி முடிஞ்சாச்சு அடுத்து நம்ம லோக்கல் எக்ஸ்ட்ரீமோ லோக்கல் மினிமம் வேணும் சோ லோக்கல் எக்ஸ்ட்ரீம் லோக்கல் மினிமம் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா f' ஆஃப் x உடைய சைன் வந்து சேஞ்சஸ் கொடுத்து நம்ம லோக்கல் மினிமம் லோக்கல் மேக்ஸிமம் வந்து வரும் அப்ப இங்க பாருங்க f' ஆஃப் x வந்து +ல இருந்து -க்கு அப்படிங்க f' ஆஃப் x சேஞ்ச் sin from plus to minus at x is equal to minus 2 இங்க பாருங்க சோ இந்த f dash of x ோட sin வந்து plus ல இருந்து minus பாருங்க எப்பனா x is equal to 2 னு இருக்குவாங்க சேம் வேல்யூ இங்க minus 2 இருக்குது இங்க minus 2 இருக்குனால இந்த பாயிண்ட் வழியா தான் நம்ம வந்து cross ஆகுறனால at x is equal to minus 2 அப்ப நமக்கு f dash of x வந்து plus ல இருந்து minus வந்துனா it has the local maximum வெரி it has local maximum so local maximum value we have on the x value value minus 2 and in the f of x we apply pannum so put x is equal to minus 2 in f of x so f of x neenga paarenga illa irukku 2 or x cube plus 3 x square minus 12 x so x value minus 2 apply pannina the answer 2 into minus 2 the whole cube plus 3 into minus 2 the whole square minus 12 into minus 2 so for the simplification so the cube panna minus 18 so minus 18 into answer will be minus 1 16 varum so idu vandu plus 4 idu answer will be plus 12 varum so inga paathina minus into minus plus plus will be 24 varum seringa appo inda rendu neenga add panna answer will be varum 36 varum so 36 la irundhu minus 16 ne kalichina answer will be varum 20 வரும் நமக்கு லோக்கல் மேக்ஸिमम வேல்யூ பார்த்தா பிளஸ் 20 வருது அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா f' of x சைன் வந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சைன் நமக்கு மாறுது அப்படிங்க f' of x சேஞ்ச் சைன் from நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அட் கம்பேர்ல இங்க இருந்து வந்து என்ன வேல்யூ காமனா இருக்குது இங்க 1 காமனா இருக்கு அட் x is equal to 1 அப்ப 1 ங்கற வேல்யூ தான் ஆகும் நமக்கு மைனஸ் ல இருந்து பிளஸ் நோக்கி டிராவல் ஆகுது அப்ப கண்டிப்பா மைனஸ் ல இருந்து பிளஸ் நோக்கி f dash of x வந்துனா இது ஹஸ் a லோக்கல் மினிமம் வேல்யூ இருக்கும் அப்ப எழுதுங்க இது ஹஸ் லோக்கல் மினிமம் சோ அப்ப என்ன பண்ண போறோம் அடுத்து இந்த x ோட வேல்யூ நீ f of x க்கு சப்ஸ்டிட் பண்ணும் அப்ப புட் x is equal to 1 in f of x so f of x ோட எழுதிங்க பான்ஸ் 6 சாரி 2x³ plus 3x² or minus 12x equal to x equal to 1 apply பண்ணா so இங்க 1 னா 2 வரும் plus இங்க 1 னா 3 வரும் இங்க 1 னா minus 12 வரும் அப்ப இந்த ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணினா அங்க என்ன இருக்குன்னா 5 so minus 12 இருந்து கழிச்சினா பான்ஸ் இங்க ஒரு minus 7 வரும் அப்ப இந்த minus 7 தான் உங்களுக்கு தேவையான லோக்கல் மினிமம் வேல்யூ